ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம ரெண்டு செவ்வாழை பழம் அரை மூடி தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்காக நான் ரெண்டு செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். அதை ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கிங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருக ஆரம்பித்ததை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற செவ்வாழை பழத்தை இதில் சேர்த்துடலாம். செவ்வாழை பழத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மசிய வெந்து வரணும். பாருங்கள், செவ்வாழை பழம் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு நல்லா கொலகொலன்னு வந்துருச்சு. இது இன்னும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது கூட சேர்க்கறதுக்காக தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்னதாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே பாதாம் முந்திரி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்காம நல்லா குறை குறப்பாக அரைச்செடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வாழைப்பழத்தை குக் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா மசிய வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்புக்கு இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே குக்கிங் பேனில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நமக்கு தேவையான ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ தேங்காய் கலவையை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம தேங்காவும் வாழைப்பழமும் யூஸ் பண்ணி செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.